மண்டல மகரவிளக்கு சீசனை முன்னிட்டு கடந்த நவம்பர் மாதம் 16 கோவில் நடை திறக்கப்பட்டது. 41 நாட்கள் நடைபெற்ற சிறப்பு பூஜைகள் வழிபாடுகளுக்கு பின்னர் டிசம்பர் 27 மண்டல பூஜை நடைபெற்றது. அன்றைய தினம் கோவில் நடை அடைக்கப்பட்டு மீண்டும் மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை டிசம்பர் 30 திறக்கப்பட்டது. தொடர்ச்சியாக நடைபெற்ற சிறப்பு பூஜைகள் வழிபாடுகளை தொடர்ந்து கடந்த 15 மகரவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த பூஜை மற்றும் அதனைத் தொடர்ந்து பொன்னம்பல மேட்டில் தோன்றிய மகர ஜோதியையும் சன்னிதானம் உள்ளிட்ட பகுதிகளில் குவிந்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர். மண்டல மகரவிளக்கு சீசன் நிறைவாக இன்று காலை 9 வரை மட்டுமே நெய் அபிஷேகம் நடைபெறும் என்றும், தொடர்ந்து நடைபெறும் சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு திருவாபரண ஊர்வலம் மீண்டும் பந்தலுக்கு புறப்படும் என்றும், அதனைத் தொடர்ந்து காலை 6 நடை அடைக்கப்படும். அத்துடன் 2023-2024 மண்டல மகரவிளக்கு சீசன் நிறைவு பெறுகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.